அப்போ இந்த மிருக ஜீவன்கள் மேலே வரக்கூடிய கொள்ளை நோய் வந்து அந்த நாட்களில் எகிப்தியருக்கு ஒரு லாஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே திடீர்னு எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. திடீர்னு வரக்கூடிய வருமானத்தில் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க 50% தான் கொடுக்குறாங்க, 60% தான் கொடுக்குறாங்க, ஆனால் நாங்கள் வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நம்ம தேவைகள் அப்படியே தான் இருக்குது, ஆனால் வருமானம் என்ன பண்ணியிருக்கு, குறைந்து போயிருக்கு. இது இந்த நாட்களில் தேவன் அனுப்பி இருக்கிற வாதை. இந்த வாதையானது நம்முடைய ஜனங்களை தொடாமல் இருப்பதற்கு நமக்கு அர்ப்பணிப்பு தேவை, சுத்திகரிப்பு தேவை. இப்படி ஒழுங்கான கிரமமான வருமானம் இல்லாததுனால நிறைய பேர் அங்கே இங்கே சில பணங்களை வாங்கி சில பிரச்சனைகளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஸோ அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அந்த ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த வாதைக்கு எங்களுடைய ஜனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க, விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே, அவர்களுக்குரிய வருமானம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர்களுடைய ஆகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு திடீர்னு வேலை போக கூடாது, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு திடீர்னு வருமானம் குறையக்கூடாது. இஸ்ரவேல் வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு, அவங்க மிருக ஜீவன்கள்ல ஒன்றும் சாகல. அப்ப நம்முடைய எல்லைகளிலும் இப்படிப்பட்ட தோல்விகளோ குறைவுகளோ வராமல் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளுவாராக.